ஏற்காடு வேட்பாளர் அறிமுகத்துக்காக சேலம் சென்ற ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவினர் இரண்டு கோஷ்டிகளாக மோதிக்கொண்டனர். ஏற்காடு தேர்தலில் பலத்த காட்ட வேண்டும் என்று பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சூழலில் கட்சியினர் கோஷ்டி மோதலில் ஈடுபட்டது ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேட்பாளர் மாறனை அறிமுகப்படுத்தும் கூட்டம் சேலம் வலசையூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக முக ஸ்டாலின் சேலம் சென்றார். அஸ்தம்பட்டி என்ற பகுதியில் மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மகன் ராஜாவின் ஆதரவாளர்கள் ஒரு பிரிவாகவும், முன்னாள் எம்எல்ஏ பனைமரத்து பட்டி ராஜேந்திரன் ஆதரவாளர்கள் மறு பிரிவாகவும் ஸ்டாலினை வரவேற்க தயாராக நின்றனர். ஸ்டாலின் கார் வந்தபோது அவரை யார் முதலில் வரவேற்பது என்பதில் இரு பிரிவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறு மோதலாக வெடித்தது. இரு பிரிவு ஆதரவாளர்களுக்கும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் ராஜேந்திரன் தரப்பை சேர்ந்த திமுக மண்டல முன்னாள் தலைவர் நடேசன் காயமடைந்தார். கண் முன்னாலேயே நடந்த கோஷ்டி மோதலை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஸ்டாலின் அங்கிருந்து புறப்பட்டுவிட்டார். இதனை அடுத்து ராஜேந்திரனின் ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்ரீரங்கம் வந்து வீரபாண்டியார் குரூப்பாளுங்க, அவங்க வந்து இங்க வந்து கலாட்டா பண்ணணுங்கிறதுக்காகவே வந்து இங்க கலாட்டா பண்ணி அவரை நடேசங்கிறவரை வந்து கீழே தள்ளி விட்டு சுத்தி ஒரு 50 பசங்க ரவுடி பசங்க வந்து அவரை வந்து தாக்குனாங்க. நாங்க எல்லாம் ஊர் பொதுமக்களும் ஆண்களும் பெண்களும் எல்லாம் ஓடி போய் காப்பாத்துறதுக்கு போறப்ப பெண்கள் எல்லாம் வந்து தகாத வார்த்தைகளை வந்து திட்டி ஸ்ரீரங்கம் கூட வந்த ரவுடி பசங்க எல்லாம் எட்டி உதச்சு எல்லாம் தாக்குனாங்க. சிறிது நேரத்திலேயே பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆதரவாளர்கள் மற்றொரு சர்ச்சையில் சிக்கினர். கோஷ்டி மோதல் கோபத்தில் அவரது ஆட்கள் நின்று கொண்டிருந்த போது அந்த வழியே வந்த மாணவர் ஒருவர் வழி கேட்டு ஹாரன் நடத்தியிருக்கிறார். எரிச்சல் அடைந்த திமுக தொண்டர்கள் ஆவேசத்துடன் அந்த மாணவனை தாக்கியிருக்கின்றனர். ஆனா ஸ்டாலின் வரான்ட்டு எல்லாம் நின்றுருந்தோம். எங்களுக்கு முன்னாடி கார்ல நடேசன் அந்த அண்ணன் நின்றுருந்தாரு. நின்றுருந்தப்ப ஆறு நடிச்ச வழி விடுங்கண்ணா அப்படின்ட்டு ஆறு நடிச்சதுக்கு வழி விடுவாங்க கீழே இறக்கினார் எங்களையா. நீ என்னைய சொல்லி நான் உனக்கு வழி விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் அடித்தார். அப்போ அப்புறம் 4-5 பேர் சேர்ந்து அடித்தாங்க. அடித்ததுக்கப்புறம் அவர் பாட்டில் எடுத்து ஒரு அடி அடித்தார். அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. காயமடைந்த மாணவன் கலையரசன் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஏற்காடு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் திமுக பரபரப்பாக இயங்கி வரும் நேரத்தில் ஸ்டாலின் கண்முன்னே நடந்த கோஷ்டி மோதல் தேர்தல் களத்தில் விறுவிறுப்பை இன்னும் அதிகமாக்கி இருக்கிறது.